உலக மக்கள் அனைவருக்கும் மெட்ரோ பீப் சேனலின் அன்பான வணக்கங்கள். நேத்து பிக் பாஸ்ல எலிமினேட் ஆனது நம்ம பிரதீப் தான். இது ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது ரொம்ப ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. அதே வீட்லயே இருந்து நிக்சன் என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணிருக்காரு, ஆனா அதெல்லாம் எதுவுமே கேட்கல. பிரதீப் வரைக்கும் கார்னர் பண்ணி அவர் எலிமினேட் பண்ணிட்டாங்க. நேத்து எபிசோட் ஸ்டார்டிங்லயே பூர்ணிமா, மாயா இவங்க எல்லாருமா சேர்ந்து பிரதீப் எப்படியாச்சும் எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம ஆண்டவர் வந்து தரிசனம் கொடுத்தாரு. எப்படா அவர் வருவாரு அப்படின்னு காத்துட்டு இருக்க மாதிரியே அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து அவர் வந்த உடனே உரிமை குரல் கொடுத்தாங்க. ஜோவிகா, மாயா, ரவீனா, பூர்ணிமா, நிக்சன், விஷ்ணு, விக்ரம், குல் சுரேஷ் இவங்க எல்லாருமா சேர்ந்து பிரதீப்புக்கு எதிராக உரிமை குரல் எழுப்பினாங்க. நம்ம ஆண்டவரும் அப்படி என்னதான்ப்பா அவர் பண்ணாருன்னு கேட்க போய் நம்ம மிச்ச கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சேர்ந்து உடஞ்சு போன பைப்ல இருந்து தண்ணி எப்படி நிக்காம ஊத்துற மாதிரி இந்த வீட்டுல விமன்ஸுக்கு வந்து சேஃப்டியே கிடையவே கிடையாது, நைட் எல்லாம் அவர் தூங்காம எழுந்து எங்களை பார்த்துட்டே இருக்காரு, எல்லார்கிட்டையும் அவர் மிஸ்பிஹேவ் பண்ற, எல்லாரும் டிஸ்ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்றாரு, அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஊத்து ஊத்திட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல நம்ம கூல் சுரேஷ் வந்து, சார் இவர் தேவையில்லாமே எங்க அம்மாவை பத்திலாம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. கடைசியில நம்ம ஆண்டவர் வந்து பிரதீப் கிட்டேயே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம பிரதீப் வந்து, சார் நான் இந்த வீட்டை விட்டு போக ரெடியா தான் இருக்கேன், ஆனா எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க, நான் பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஆண்டவர் வந்து, 3 கோடி பேர் இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் டைம் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம பிரதீப் வந்து, சார் எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சார் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல கூல் சுரேஷ் இன்னர்வியர்லாம் போடாம ஆக்வர்டா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு, நான் நினைச்சிருந்தா அதை கேட்டிருக்கலாம், ஆனா நான் அதை கேட்கவே இல்லை, ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவர் ஸ்பின்ஸ் எல்லாம் அப்படியே ரெஸ்ட் ரூம்ல போட்டுட்டு வந்துருவாரு, இந்த வீட்டுல கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசன்னால நான் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவுல நம்ம மணி வந்து எழுந்து, சார் இவர் எப்பயுமே ரெஸ்ட் ரூம் போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வாஷ்ரூம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதுக்கான கிளாரிஃபிகேஷனை பிரதீப் சொல்லலான்னு வரப்போ நம்ம ஆண்டவர் அவரை பேசக்கூட விடாம, இதுக்கான தீர்ப்பை நான் அப்புறமா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. கட் பண்ணா உள்ள நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமா ஒரே சேர்ந்து ஹாப்பியா இருக்காங்க. ரீசன் வந்து, எப்படியோ ஒரு டஃப்பான கண்டஸ்டன்டான பிரதீப்பை வந்து எலிமினேட் பண்ணி அனுப்ப போறோம், ஆண்டவர் வந்து நம்ம பக்கம் இருக்காரு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்ல அந்த ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவில் விக்ஷித் ராமா மட்டும்தான் பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமா சேர்ந்து, இப்படி அவன் மேல தேவையில்லாத பழியெல்லாம் போட்டு அவனை வெளியே அனுப்ப நினைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரதீப்பும், நான் இனிமேட் இந்த கேம்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தெல்லாம் விளையாட போறது இல்லை, நான் யார் யார் எப்படி அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதே மாதிரியே நான் வெளியே போனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஆண்டவர் வந்து அந்த வீட்டில் இருக்க ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு, நீங்க பிரதீப்பை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அவர் எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கேட்டாங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பிரதீப்பை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. நம்ம விச்சுமா, அர்ச்சனா, தினேஷ் இவங்கெல்லாம் வெளியே சொன்ன மாதிரியே உள்ள வந்தோம், பிரதீப்பை எலிமினேட் எல்லாம் பண்ண வேணாம், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா வெளியே வந்து பிரதீப்புக்கு எதிராக உரிமை குரல் எழுப்பிட்டு உள்ள வந்து அவரை வெளியே அனுப்ப வேணாம், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் சொன்னாரு. ஃபைனலா நம்ம நிக்சனை வந்து கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிடுறப்போ நம்ம பிரதீப் வந்து, டே நீ எல்லாம் என்னை பத்தி சொல்ற அளவுக்கு இருக்கு பாத்தியா, ஒரு பொண்ணுடைய லைஃபே நீ ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஐஷுவை வச்சுதான் நிக்சனை சொல்றாரு. ஆனா நம்ம நிக்சன் சும்மா விடுவாரா, உள்ள போய் நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் நல்லா கொளுத்தி வச்சுட்டு பிரதீப்பை வந்து எலிமினேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரெட் கார்டை வந்து காட்டினாரு. அதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து பிரதீப்பை கூப்பிட்டு, இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, இந்த வீட்டுல இருக்க உமன்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட ரொம்ப அன்சேஃபாவும் இன்செக்யூரிட்டியாவும் ஃபீல் பண்றாங்க, பட்டா நீங்க வெளியே வந்துருங்க, கன்ஃபெஷன் ரூம்ல இருந்தே வெளியே வந்துருங்க, பிகாஸ் இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரு சண்டை வரும், ஸோ அதனால உங்க லக்கேஜஸ் எல்லாமே பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க, நீங்க கன்ஃபெஷன் ரூம்ல இருந்தே வெளியே வந்துருங்க அப்படின்ற மாதிரி பிரதீப்பை சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆண்டவர் வந்து, பெண்களை யார் இழிவுபடுத்தி பேசுறாங்களோ, பெண்களை வந்து யாரு கேவலமா பேசுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும், பிரதீப்பை வந்து வெளியே அனுப்பியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமா ரொம்ப ஹாப்பி ஆகி விசில் எல்லாம் பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் இந்த வீட்டுல நிறைய வந்து குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, இதை பத்தி நான் நாளைக்கு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரும் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா பிரதீப் வெளியே போனதுக்கு முக்கியமான காரணமா இருந்த கூல் சுரேஷ் தனியா வந்து, பிரதீப் இப்படி என்னால வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம விச்சுமாவும், ஏன் அவரை தேவையில்லாம இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கி அப்படின்ற ஒரு பழியை போட்டு அவரை வெளியே அனுப்புனீங்க, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம தினேஷும் பேசுறாங்க. ஆனா நம்ம பூர்ணிமா நடுவுல வந்து, இல்ல அவர் என்னை பத்தி இந்த மாதிரி ஒரு பேடா கமெண்ட் பாஸ் பண்ணாரு, ஸோ அதனாலதான் நான் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ பிரதீப்புக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கின்ற ஒரு நேமோட அவரை வெளியே அனுப்புனது ஃபேரான விஷயம்னு தோணலை. ஏன்னா
அந்த வீட்டில் நிக்சன் என்னென்னமோலாம் பண்ணியிருக்காரு, அவரையெல்லாம் எதுவுமே கேட்காம பிரதீப் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பேரோடு அவங்கள வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆடியன்ஸும் பிரதீப் இல்லாமல் நாங்கள் இனிமேட்டு இந்த ஷோவே பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. பிரதீப்பை வெளியே அனுப்புனது ஃபேரா அன்ஃபேரா, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம மெட்ரோ பீப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.